அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் மேசம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் 1, 4, 7, 10 இந்த இடங்களில் வரும்போது நன்மையும் தீமையும் இருக்கும். நன்மை கொஞ்சம் சற்று கூடுதலாகவே இருக்கும். அந்த விஷயத்தில் இப்போது ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது மீனம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கே வருகிறார், மேஷ ராசிக்கே வருகிறார். இது பெரிய அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். என்ன காரணம் அப்படின்னாக்க, ராசியிலேயே ராகு, 7ஆம் இடத்துல கேது. இதுதான் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறது. யாரை பார்த்தாலையும் ஒரு டென்ஷன், கோபம், ஏதோ ஒன்று. நீங்களே சைலண்ட்டாக போனீங்கன்னா கூட அவங்களாலையும் ஒரு மன வருத்தம், டென்ஷன். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை, டிட்டாச்மெண்ட், ஒரு கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு கருத்து வேறுபாடோடு வாழக்கூடிய சூழ்நிலை. சில பேருக்கெல்லாம் சண்டை, சச்சரிவு, பிரிவு. அதே போல் பார்த்தீங்கன்னா, ராசிலே இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு இல்லூஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். சரி என்றதை தவறுன்னு நம்புறது, தவறு என்பதை சரின்னு நம்புறது, அதனாலேயே ஒரு மன விரக்தி, எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு மன விரக்தி உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இந்த ராகு ராசிலே இருக்கிறதுன்றது ஒரு நிம்மதியற்ற சூழலை உங்கள் மனசில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. இந்த பிரச்சனையை முதல்ல குறைக்க போகிறது இந்த குரு பகவான். ஸோ இந்த குரு ராகு மேலே வரும்போது ராகு சுபத்துவம் ஆகிறார். அந்த அடிப்படையில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க, அல்லது நண்பர்கள் நல்லா பேசிட்டு இருந்தவங்க கூட உங்ககிட்ட பேசுகிறத நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாகவே ஒரே வீட்டில் இருந்தீங்கன்னா கூட 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி, கருத்து வேறுபாடோடு இருக்கிற மாதிரி, ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுக்கிறீங்க, வரனே அமையலை, பார்த்து சலிச்சு போச்சு, எந்த வரன் பார்த்தாலையும் அதில் ஏதாவது ஒரு குறைன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் செட் ஆகும்போது அவங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆகுது. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில் தள்ளி போன வரன்கள்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டமாகவும் இப்போ வரப்போகிற ஆண்டு உங்களுக்கு, அதாவது இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இருக்கும். அதே சமயத்தில் கூட்டு தொழில் செய்கிறீங்க, கூட்டு தொழில் ஆல்ரெடி செஞ்சுருக்கீங்க, அல்லது உங்கள் தொழிலை சரியாக நடத்த முடியாமல் வேறு ஆளுக்கிட்ட விட்டுருப்பீங்க, அல்லது அந்த தொழிலை ட்ராப் பண்ணியிருப்பீங்க. இப்படி தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். குறிப்பாக கூட்டு தொழில் கூட்டாளிகளால் பிரச்சனை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த மேசராசியை பொறுத்தவரையிலும் வெளிப்படையானவர்களாக இருப்பாங்க, வேகமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் விவேகத்தோடு முடிவெடுக்கும் போது நன்மையை ஏற்படுத்தும். கடந்த காலத்திலேயே ஒரு இடமாற்றங்கள் ஏற்பட்டு அலைச்சலோடு பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ ராசிலேயே வரக்கூடிய குரு பகவான் அலைச்சலை கொடுப்பார், ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார். இடமாற்றங்களும் பயணங்களும் எப்பயுமே சந்திரன் மேலே குரு வராரு அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் மாறத்துக்கான வாய்ப்பு அதிகம் ஏற்படும். குறிப்பாக சொல்லப்போனால் வேலை விஷயத்தில், கவர்மெண்ட் வேலையிலேயே இருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரைவேட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னாக்க வேற ஒரு கம்பெனிக்கோ அல்லது அந்த கம்பெனிலேயே ஆன்சைட்டில் வேற ஒரு நாட்டுக்கோ கூட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்குலாம் புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அது தன்னுடைய சொந்த ஊரில் கிடைக்காம வேற ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரி இருக்கும். மொத்தத்தில் கொஞ்சம் பயணங்கள் இருக்கும் இந்த குரு பெயர்ச்சியால். ரெண்டாவது ஜென்மகுரு. இந்த ஜென்மகுரு எந்த மாதிரி பாதிப்பு கொடுப்பார் அப்படின்னா, உடல்நலத்தை கொஞ்சம் பாதிப்பார். உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும். மேலும் இந்த குரு ராகுவோட சேர்றதுனால குருவோட காரகத்துவம் குறையுது. அந்த அடிப்படையில் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் செலவுகள் ஆகும். அது சுப செலவுகள் தான். ஏன்னா குருவோட பார்வை 5ஆம் பாவகத்துக்கு உள்ளது. அதனால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தான் வரும். அதாவது அவர்களுக்கு சுபகாரியம் செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். கல்வி கட்டணம் செலுத்துறது இந்த மாதிரியான சுப செலவுகளாக உங்களுக்கு ஏற்படும். சில பேருக்குலாம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ரொம்ப நாளாக புத்திர பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியமாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவகத்தை தன் வீட்டையே குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு, தான தர்மங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை, தொலைதூர பயணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமாகும். பூர்வீக சொத்தில் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் அது ஒரு சின்ன பிரச்சனை அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக முடியும். அதே சமயத்தில் தந்தையால் ஆதாயம் உண்டு. அதே போல் இந்த குரு பெயர்ச்சி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னாக்க, இந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் இருக்கார். மேஷத்துக்கு இது ஒரு அற்புதமான காலம்தான். கடந்த பல ஆண்டுகளாக மேஷராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு தேக்க நிலை, நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் அல்லது தொழில் ரீதியாகவும் பிரச்சனை வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு அலச்சல் பயனோ பண வருமானத்துல தட்டுப்பாடு கடன் பிரச்சனை ஒரு பக்கம் family life அதைவிட மோசமான ஒரு சூழ்நிலை தான் family lifeல பெரும்பாலானோருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு வாழ்க்கை அதல்ல வந்து ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குல்லைங்களா இதெல்லாம் உங்களுக்கு வந்து பலகால பிரச்சனை இந்த காலத்துல தீரத்துக்கான வாய்ப்பு அதிகம் கோச்சாரத்துல மட்டும் தான் இத சொல்றேன் கோச்சாரத்திலேயே வந்து இந்த காலக்கட்ட ஒரு சிறப்பான காலக்கட்டம் என்றே சொல்லலாம் மேஷ ராசி நண்பர்களை பொறுத்தவரையில ஏன்னா சனி பகவானும் பாத்தீங்கன்னாக்க 11 ஆம் பாவகத்துல இருக்குறதனால லாபஸ்தானத்துல சனி இருக்குறதனால நீங்க business இந்த நேரத்துல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா கூட லாபங்கள் வரும் ஆல்ரெடி நீங்க மூடிய தொழிலை நீங்க திருப்பியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணி திருப்பி நடத்துறீங்க அப்படினாலே உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு சகோதர வழி உறவுகளும் நல்லா இருக்கும் மூத்த சகோதர வழி உறவுகளோ உங்களுக்கு நல்லா இருக்கும் அவர்களும் நன்றாக இருப்பார்கள் அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த 11 ஆம் பாவகத்துல சனி பகவான் இருந்து குருவும் ராசியில் இருக்குறதனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய வேலை அல்லது இருக்கக்கூடிய தொழிலில இருந்து வேற ஒரு தொழிலை செய்யலாம்ன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் அது வந்து உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க உங்க அபிலாஷைகள் நிறைவேறும் அதே போல கடந்த காலத்துல வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்தவர்கள் இந்த நேரத்துல வந்து மறுமண முயற்சி செய்றீங்க அப்படினாக்க அந்த மறுமணம் எல்லாம் செட் ஆக கூடிய காலகட்டமாகவே இருக்கும் மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் ஓன் business பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல லாபங்கள் வரும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஓன் business பண்றவங்க கடந்த காலத்துல நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க தொழில் ஆரம்பிச்சு நடத்த முடியாம பணம் காசு வராம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு இப்ப இந்த காலகட்டத்தில் தீர போகுது அதே போல இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப வெளிப்படையா எல்லாத்தையுமே பேசிட்டு எல்லாத்தையுமே வெளியில ஓபனா சொல்லிறதனால ஈவன் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பகையும் எதிர்ப்பும் உங்க சுத்தி இருந்துகிட்டே இருக்கும் அந்த பகையும் எதிர்ப்பும் நாம முறியடிக்கணும்னா முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து ஓபன் டாக்கா பேசாம முடிந்த அளவுக்கு என்ன தேவையோ அத மட்டும் பேசுங்க பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கோபம் டென்ஷன் உண்டு அதே போல தான் பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு முகத்தில் அடித்தார் போல வந்து எதையுமே வெளியில சொல்லி பழக்கும் பொதுவாகவே இந்த மேஷ ராசி நண்பர்கள் முகத்தில் அடித்தார் போல வெளியில சொல்லிடுவாங்க கொஞ்சம் கோபம் இருக்கும் அரசு இதோட தொடர்பு கூடியவர்களாகவே இருப்பாங்க அரசு பணியில் இருக்குிறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது அரசு இயந்திரத்துடன் அரசு நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மொத்தத்துல வந்து மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு வந்து நீங்க சப்போஸ் அரசு பணிக்கே கூட முயற்சி பண்றீங்கன்னா கூட அது கிடைக்கும் ஆனா வந்து எங்க போனாலும் வர்க் பண்ற இடத்துல சரி அல்லது கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி அல்லது உறவுகளுக்குள்ள கூட சரி அதாவது குடும்ப உறவுகளுக்கு கூட எதையுமே வந்து கொஞ்சம் வேகமா சொல்றதை விட கொஞ்சம் விவேகமா சொல்லி பாருங்க முகத்தில் அடித்தார் போல நீங்க வந்து நெத்தி பொட்டல அடிச்ச மாதிரி சொல்லாம நாசுக்கா சொல்லி பாருங்க அல்லது சொல்லாம கூட இருந்துருங்க பாருங்க உங்க உறவு நிலை வந்து பெருசா பாதிக்கப்படாது அதே சமயத்துல எல்லாத்தையும் மனசுலயே பூட்டி வச்சிக்கிட்டு குமரனாலியும் அது வந்து நம்ம உடம்ப பாதிக்கும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்கள்ட்ட நம்மளுடைய கருத்துக்களை நம்மளுடைய ஆதங்கங்களை ஷேர் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு எதிராக திரும்பறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட நம்ம சொல்லக்கூடிய நபர்கள் வந்து நமக்கு உண்மையாக இருப்பார்களா எந்த அளவுக்கு என்பதை நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அத சொல்லணும் அப்படி விஷயத்துல கூட சில பிரச்சனைகள் வரலாம் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யற மாதிரி உறவுகள்லாம் உங்ககிட்ட வந்து நீங்க கேட்ட உடனே உதவி செய்ய மாட்டாங்க அதனால இந்த நேரத்துல வந்து முடிந்த அளவுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துங்க ஏன்னா அந்த குருவும் ராகுவும் சேர்றதனால அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு பணம் வரும் லாபஸ்தானத்துல சனி இருக்குறதனால தொழில் மூலம் பணம் வரும் ஆனாலும் ஒரு பக்கம் வந்து செலவுகளும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் வழியில நிறைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க நிறைவேற்றி வைக்கக்கூடிய காலமாக இருக்கும் மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குறதனால உங்களுடைய நல்ல நேரம் அதாவது திடீர்னு ஒரு தொழில் வெற்றி புகழ் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு உங்க சுய ஜாதகத்திலே இப்போ ஒரு நல்ல ஒரு தசாபுக்தி நடக்குது குரு தசை நடக்குது அப்படினாக்க நீங்க ஒரு அற்புதமான வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகள் மூலம் பெருமைப்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் உங்க பிள்ளைகளும் நன்றாக படிப்பார்கள் அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கிட்டாக இந்த காலகட்டத்துல அவங்க நல்ல அருமையா படிக்கக்கூடிய காலகட்டமே தடைகள் மனக்குழப்பங்கள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு முக்கியமா இந்த ராகுவோட குரு சேர்றதனால மன அழுத்தம் குறைந்து ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களும் நல்லா வந்து தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் அதே போல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அரசு பணிக்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமா முயற்சி பண்ணலாம் ஓன் பிசினஸ் செய்யலாம்ன்ற எண்ணங்கள்லாம் சில பேருக்கு ஏற்படும் ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிட்டு என்ன தொழில் செய்யலாம் எப்ப செய்யலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க உறவுகளோட மத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருந்துங்க உடல் நலத்துல கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துங்க அதான் ஜென்ம குருவா இருக்குறதால ஆனாலும் அந்த குரு பார்வை ஐந்தாம் பாவகத்துக்கு இருக்குறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது அலச்சல் பயணங்கள் ஏற்படும் அலச்சலால் பயணங்களால வந்து சில உடல்நல சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் ஆனா அதற்கு ஒரு சரியான மருத்துவம் ஒரு பக்கம் கிடைச்சிட்டு தான் இருக்கும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அவ்வளவுதாங்க அதே போல இந்த அக்டோபர் மாசத்துக்கு மேல இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அடைஞ்சிடுவார் ராகுக்கு எது பெயர்ச்சி ஆயிடும் அப்ப வந்து ராகு உங்க ராசிக்கு 12 லியோ கேது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துலயே வந்துரும் சோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபருக்கு பிறகு இன்னும் சிறப்பாகவே இருக்கு அக்டோபர் மாசத்துக்கு பிறகு எல்லா முயற்சிகளும் தடைபட்ட முயற்சி தேங்கிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் ஆனா பண விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்பியும் யாரையும் நம்பி நீங்க ஏதாவது ஒரு பணம் கொடுக்கறீங்க அல்லது ஊக வாணிகங்கள்ல போடுறீங்க ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்துல போடுறீங்கன்னா லாஸ் ஆவறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு சோ அதனால இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானது மேஷ ராசி நண்பர்களை பொறுத்தவரையில ஒரு நீண்ட நாள் போராட்டம் முடிவுக்கு வருது ஒரு நீண்ட நாள் போராட்டத்திற்கு இப்ப வெற்றி கிடைக்க போகுது அப்படினா இந்த குரு பயிற்சி நாம எடுத்துக்கணும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்